4500 கோடி பஸ்ஸுக்குன்னு ஒதுக்கின பணம் அப்படியே இருக்கு. எத்தனை வருஷமா இருக்கு? 4 ஆண்டு காலமா இருக்கு. ஒரு பஸ் வாங்கினீங்களா நீங்க? சென்னையில இவ்வளவு பிரஸ் இருக்கீங்க, சென்னையில போய் ஒவ்வொரு இடத்துலயும் போய் பாருங்க, டைடல் பக்கத்துல போய் நின்று பாருங்க. நைட்டு 9 மணி 9:30 மணி ஆனாலும் பெண் பிள்ளைகளும் பையங்களும் வயது முதிர்ந்தவர்களும் பஸ்ஸுக்காக காத்து கிடக்குறாங்க சென்னையிலேயே. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? இந்த அரசாங்கம் தான் காரணம், திமுக அரசு தான் காரணம். ஏன் நீங்க பஸ் வாங்கல? பஸ் வாங்கி விட வேண்டியது தானே. ஏன் பஸ் வாங்கல நீங்க? வெளியில என்ன தெரியுமா சொல்றாங்க? பேரம் பேசுறாங்க. அதனால அவங்க பணம் கேக்குறாங்க, எங்களால கொடுக்க முடியல, அதனால பஸ் வாங்க முடியாம நிக்குது. இப்ப நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல சொல்லுங்க.